அதிகமாச்சே வர முடியலையோ என்னவோ. ஆமா, இத்தனை சட்ட திட்டம் கட்டுக்காவல மீறி எப்படி உனக்கு லவர் ஆனாரு? என் டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடந்தாலும் அவர் முன் வரிசையில் உட்கார்ந்திருப்பாரு. அவர் என்ன ரசிக்க, நான் அவரை ரசிக்க, எப்படியோ லவ் ஆயிட்டோம். இப்போ ஒரு நாள் கூட என்னால அவரை பார்க்காம இருக்கவே முடியல. இப்ப நீ அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா, புறப்படு. ஆ, ஃபாலோ மீ. அரண்மனை மாதிரி வீடு. அவரும் இளவரசர் மாதிரி தான் இருப்பாரு. ஹாய் சரோ. ஹாய் சுரேஷ். என்ன இந்த நேரத்துல நீங்க என் டான்ஸ் வந்திருந்தா நான் எங்க வரப்போறேன்? அதுக்காக இப்படியா? எல்லாம் காதல் வேகம் தான் சார் காரணம். இது யாரு? எனக்கு பிரதர் மாதிரி. இவர் பேர் பாபு. ஹாய். ஹாய். இவர் இல்லைன்னா இன்னைக்கு ஆடிட்டோரியத்துல இருந்து வந்திருக்கவும் முடியாது, உங்களை இங்க வந்து சந்திச்சிருக்கவும் முடியாது. சரோ, எங்க ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாம போச்சு. ஆண்டி 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 எதை கேட்டாலும் ஆண்டி தானா? அந்த ஆண்டி ஒரு தடவை எனக்கு காட்டுங்களேன், அவங்க முக தரிசனத்தை ஒரு தடவை கண்குளிர பாத்துக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரேன். பொக்கவாய் கிழவி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கேன், அதுக்கப்புறமாவது தாலி கட்டணும். சரி சரோ, உள்ள குட்டிகளை பெத்துக்கிறதா இருந்தா முன்னாடியே பெத்துக்குங்க, அப்புறம் முடியுமோ முடியாதோ. என்னால முடியும். இவர் எப்படின்னா, அம்மா கூப்பிடுறாங்க. ஆண்டி கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா வரேன், நீ கிளம்பு. யூ, என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். நான் வரேன், கிளம்பு கிளம்பு. ஆ, சரி வா. கம் ஆன். கரெக்ட். காட்ஸ், அங்கள போக விடுங்க.